ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லட்சுமி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பாரம்பரியமான கும்பகோணம் கடப்பாக தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு ரொம்ப சுவையான இந்த சைடிஷை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூடி சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 பட்டை 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நான் வந்து நசுக்கி போட்டிருக்கேன், நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 நல்ல பழுத்த தக்காளி பழம் பொடிசாக அரைச்சி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இது வதங்கட்டும். இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டேன். பாசிப்பருப்பு 2 உருளைக்கிழங்கும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. உருளைக்கிழங்கு அந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு 2 பாசிப்பருப்பு 2 கப்பு வந்து தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி வச்ச அந்த வெங்காயம் தக்காளியோட இந்த பருப்பை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் போல் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம், சேர்த்துட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போ கொதிக்கிறதுக்குள்ளே பேஸ்ட் வந்து இதுக்கான விழுது வந்து ரெடி பண்ணிடலாம். தேங்காய் 2 ஸ்லைஸ், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த தாலோடு ஆட் பண்ணிடலாம். 2-3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. கொத்தமல்லி இலையை தூவிட்டு இட்லியோட தோசையோட வந்து நம்ம பரிமாறினோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சாம்பார் எப்பயும் போல் சாம்பாரே செய்யாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.